ورحمة الله وبركاته. إن الحمد لله கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, எது சுன்னத் எது பிதத் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ் நமக்கு வழங்கிய மார்க்கத்தை அதன் தூய வழியில அறிந்து கொள்வதற்கான இந்த தொடர்புகளிலே நாம் எல்லாம் அமைந்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நோன்பு தொடர்பாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியில நடைமுறையில் உள்ள விஷயங்களில் எவை எவை சுன்னத், எவை எவை பிதத் என்பது பற்றி இறுதியாக நாம் பார்த்தோம். அன்பிற்குரியவர்களே, அந்த நோன்போடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயமாக நீயத் சொல்லுதல் என்கிற ஒரு நடைமுறை இருந்து வருகிறது. ஏற்கனவே நம்ம தொழுகை சம்பந்தமான பாடத்திலேயே பார்த்தோம், நீயத் என்றால் என்ன பொருள், நீயத் சொல்லுதல் என்கிற வார்த்தை நடைமுறையில் இருக்கிறது. இது அரபி மொழிப்படியும் அறிவுப்படியும் ஒரு சரியான வார்த்தையா வாக்கியமா என்பதை யோசிக்க வேண்டும். நீயத் என்ற அரபி சொல்லுக்கு நினைத்தல், எண்ணுதல் அப்படிங்கிறது தான் பொருள். அப்படி இருக்கும்போது நீயத் சொல்லுதல் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது? அதோடு மட்டுமல்லாமல் அதற்காக ஒரு வாசகத்தை தயார் செய்து நவ்வைத்து ஏற்பாடு செய்து அதை மனனம் செய்வது, தெரியாதவர்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்லிக் கொடுப்பது, இன்னும் ஒரு பணி மேல போயிட்டு நாளை நோக்கக்கூடிய நோன்புக்காக இன்று இரவே எல்லா சுண்ணத்துல்ஜமாத் பள்ளி வாசல்களிலும் தராவீன் தொழுகை என்ற ஒரு தொழுகை முடிந்த பிறகு இமாம் சொல்ல மற்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை. அதுக்கு தர்ஜுமா, இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் கருளான நோன்பை ரமலான் மாதத்தின் நபிலான நோன்பை நோக்கம். அதாவது நாளை பிடிக்க, நாளை பிடிக்கிறதுக்கு இப்பவே நீங்க சொல்லிட்டாரு, இது இப்படி சொல்லி தர சொல்லி யார் சொல்லி தந்தது, இதுல என்ன சுண்ணத் இருக்கிறது, அதையும் கடந்து சின்ன பிள்ளையாருக்கு நம்ம தான் சொல்லுவாங்க, மறதியா நீயத்து சொல்லிட்டோம் அதோட சாதம் சாப்பிடக்கூடாது, நீயத்து வச்சா நோன்பு வச்ச மாதிரி. இப்படிப்பட்ட இந்த விசாரத்துக்களை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இப்படி மக்கள் தவறு செய்தால் அவர்களை நெறிப்படுத்த வேண்டியவர்கள் ஆலிம்கள், ஆனால் அவர்களே இதையெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று அங்கிருக்கூடியவர்களே, நோன்பு துறப்பதற்காக அதற்கு ஒரு வாசகம், அல்லாஹும்ம லக சந்து உபிக ஆமந்து வாழைக்க தவக்கல்து வாழா ரிசுக்க அப்தர்த்து பதகப்பல் மின்னி, இப்படி ஒரு வார்த்தை என்னவா, அல்லாஹும்ம இறைவா லட்டசுந்து உனக்காகவே நோன்பு வைத்தோம், ஆமன்ட்டு உன்னிலே ஈமான் தூண்டும், வாழைக்க தவக்கல்து உன்டே பொறுப்பு காட்டிட்டோம், வாழா ரிசுக்க அப்தர்த்து பதகப்பல் மின்னி, உன்னுடைய உணவை கொண்டு நோன்பு திறக்கிறோம் ஏற்பாயாக. என்னங்க இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கூட நிறைய பேருக்கு இங்க உள்ளவர்களுக்கு கூட கேள்வி வரலாம். தப்பு இருக்குதா இல்லையா, வாசகம் எப்படிப்பட்ட பொருளை சொல்லுகிறது, இது பிரச்சனையே இல்லைங்க. மார்க்கத்தின் பெயரால் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால், சொல்லுவதாக இருந்தால், சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால், அந்த காரியத்திற்கு ஒன்று அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அங்கீகாரம் இருக்க வேண்டும். இப்படி இரண்டு வகையான அங்கீகாரத்தில் ஒன்றை கூட பெறாத காரியம் பிதஅத் அப்படிங்கிற அந்தத்துல தான் இருக்கும். அப்போ மார்க்கத்துல இல்லைன்னு சொன்னா எப்படி இந்த அல்லாஹும்ம லக்க சந்து பதகப்பல் மின்னி இதெல்லாம் எப்படி நடைமுறையிலே வந்தது? அன்பிற்குரியவர்களே, அலி ரதியல்லாஹு அன்ஹு வழியாக, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக, அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு, இந்த நான்கு நபித்தோழர்கள் வழியாக முஆத் பின் ஸஹ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி, சாபி என்று சொன்னால் சஹாபாக்களை, சஹாபாக்களுடைய காலத்துல வாழ்ந்தவர், ரசூலுல்லாஹ் பார்த்திருக்க மாட்டார், சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த தலைமுறையினருக்கு சாபியீன்கள் என்று சொல்லப்படும். அந்த சாபியீன்களுடைய வகையைச் சேர்ந்த முஆத் பின் ஸஹ்ரா அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். ஒரு அறிவிப்புல அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அறிவிக்கிறார், இன்னொரு அறிவிப்புல அபு ஹுரைரா சொன்னதாக அறிவிக்கிறார், இன்னொரு அறிவிப்புல அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னதாக, இன்னொரு அறிவிப்புல அலி ரதியல்லாஹு அன்ஹு, இப்படி நான்கு வகையான அறிவிப்பு, அபு ஹுரைரா, அனஸ், இப்னு அப்பாஸ், அலி, இந்த நான்கு சஹாபாக்கள் அறிவித்ததாக முஆத் பின் ஸஹ்ரா அறிவிக்கிறார். நான்கு வகையான அறிவிப்புகள், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அபு தாவூத் அப்படிங்கிற நூல்ல, பைஹக்கி அப்படிங்கிற புத்தகத்துல, முசன்னஃப் இப்னு அபி ஷைபா அப்படிங்கிற புத்தகத்துல, ஷுஅபுல் ஈமான் அப்படிங்கிற புத்தகத்துல எல்லாம் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
அன்புக்குரியவர்களே, இந்த நான்கு நூல்கள் தவிர இன்னும் சில நூல்களிலும் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது. எத்தனை நூல்களில் இந்த அல்லாஹும் அலகத்துல் இடம் பெற்றிருக்கிறதோ அத்தனை அறிவிப்புகளுமே பலகீனமாக அறிவிப்புகள். சௌகிஜமாக்காரங்க சொல்லல, இந்த ஹதீசுகளை பதிவு செய்யக்கூடிய அந்தந்த நூலாசிரியர்களே அடிக்குறிப்புல இந்த ஹதீசுடைய நிலைமை இப்படி, இதுல அறிவிப்பாளர்களுடன் பலகீனமாக இருக்கிறது, என்னென்ன காரணங்களால் ஹதீசு கலைப்படி இந்த ஹதீசை மார்க் ஆதாரமாக ஏற்க முடியாதுன்னு சொல்லி அவர்களே பதிவு செய்கிறார்கள். பலகீனமான ஹதீஸை எப்படி மார்க் ஆதாரமாக ஏற்க முடியும்? பலகீனமான ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வாசகம் நோன்பு திறப்பதற்கு துவாவாக இருக்க முடியுமா? சொல்லி கொடுத்து சொல்ல சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாமும் சொல்லுவதற்கு தயார். நபிகளார் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஹதீஸ் கலைப்படி அவற்றை மார்க் ஆதாரமாக ஏற்கலாமா வேணாமாங்கிற அளவு போல் இருக்கிறது. அந்த அளவு போலின்படி இது மார்க் ஆதாரமாக ஏற்பதற்கு தகுதியற்ற அறிவிப்புகள். அப்படி இருக்கும்போது சுன்னத்துங்கிற பேர்ல இந்த விதத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது அனுமதி கொடுத்தது யார்? அங்கீகாரம் இல்லையே. இதையெல்லாம் தடுப்பதை விட்டுவிட்டு மார்க்கத்தின் உண்மை வடிவத்தை சொல்லக்கூடியவர்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு ரமலானிலும் ஏகத்துவவாதிகளை திட்டுவதற்கு என்றே ஒரு தொலைக்காட்சியில் ஸ்லாட் எடுப்பார் ஒருவர். யாருங்க அவரு? இந்த வருடம் இந்த கடந்த வாரம் நேற்றைய முன்தினம் ஜும்மா பயான் ஒலிபரப்புல இடையில ஒரு வீடியோ கேட்டி பல சகோதர சகோதரிகள் என்னை தொலைபேசியில் அழைத்து கேட்கிறார்கள், எந்த டிவியிலையும் உங்களை பார்க்க முடியலையே, நாங்கள் சேனல் மாத்தி மாத்தி பார்க்கிறோம், எந்த டிவியிலையும் உங்களை காணுமே. அப்படி கேட்ட சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்க எந்த டிவியிலையும் தேட வேண்டாம், நான் எந்த டிவியிலையும் வரமாட்டேன். ஏனென்றால் நான் இந்த வருடம் ரமலானில பேசாமல் இருக்க வேண்டும், நான் பேசுவதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி பலர் பல வகையை முயற்சி செய்தார்கள். அவர்கள் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நான் இந்த வருடம் கேட்கிறேன். ரொம்ப நல்லவராக அன்புக்குரியவர்களே, இப்படி எதையாவது கண்டம் இல்லை, உங்களுடைய ப்ராடக்ட் நல்லதாக இருந்தால் நீங்க எங்கேயாவது போய் மார்க்கெட்டிங் பண்ணலாமே. நான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் நல்லது என்று சொன்னால் பிளாட்ஃபார்ம்லயும் என்னால விற்க முடியும், சூப்பர் மார்க்கெட்லயும் விற்க முடியும். என்னுடைய ப்ராடக்ட் நல்லதா இல்லைன்னா பிளாட்ஃபார்ம்ல கூட விலை போகாதுங்க. இதுதான் நிலைமை. சொல்லுவது கேள்விகள் என்ற பெயரில் சௌகரியமாவை திட்டுவது, மௌலவி பிஜே அவர்களை திட்டுவது, இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய பிரச்சாரகர்களை திட்டுவது, இந்த கொள்கை சார்ந்து பாடுபடக்கூடிய இளைஞர்களை விசில் அடித்தான் குஞ்சு மார்க்க பிரச்சாரங்கிற பேர்ல சமுதாயத்துல மார்க்கம் என்ற பெயரில் பல சுண்ணத்துகள் என்ற பெயரில் விசாரணைகள் அடங்கி கொண்டிருக்கு. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு வக்கில்லாம இதுக்கெல்லாம் ஒரு ஸ்லாட்டு, இதுக்கு விளம்பரதாரர்கள். உண்மை என்ன, சுண்ணத்துகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போக வேண்டிய பொறுப்புதாரிகள் உலமாக்கள், அவர்கள் செய்யவில்லை, செய்ய தவறிவிட்டார்கள். சமுதாயம் பாதை தெரியாமல் தடங்குரண்டு போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த ஏகத்துவ புரட்சியை கொண்டு, ஏகத்துவ எழுச்சியை கொண்டு சமுதாயத்திற்கு எது சரி எது தவறு என்பதை போதித்துக் கொண்டிருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அதே போன்று இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிற கருத்தை வரும்போது பல குழப்பங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் என்னென்ன காரியங்கள் நோன்பை முறிக்கும் என்று குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் தேடி பார்க்கும் பொழுது மூன்றே மூன்று காரியங்கள் மட்டும்தான் நோன்பை முறிக்கும். மூன்றே மூன்று காரியங்கள் மட்டும்தான் நோன்பை முறிக்கும். என்னென்ன காரியங்கள்? அவ்வளவுதான், உண்பது, பருகுவது, குடும்ப வாழ்க்கையில் இந்த மூன்று காரியங்கள் மட்டும்தான் ஒருவரை முறிக்கும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. இது எல்லாம மக்கள்கிட்ட பரவலாக இருக்கக்கூடிய பொதுவான சில சந்தேகங்களை பார்த்துட்டு மதுநபுகள் நோன்பு முறிக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணங்களை சொல்லுதுங்கிறத நம்ம பார்ப்போம். மக்கள்கிட்ட என்னெல்லாம் சந்தேகம் இருக்குது, குளிச்சா கொழு போகும், நோன்பு முறிச்சிருமா, நோன்பு வச்சுட்டு குளிக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளியான இருக்கும் நிலையில் வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக தண்ணீரை அள்ளி அள்ளி தன் தலை மேல் ஊற்றிக் கொள்வார்கள். பிரபலமான ஹதீஸ் நோன்பின் சட்டங்கள் பேசும் பொழுது ஆதாரத்தோட நம்பரோட அறிவிப்பாளரோட சொல்லி இருக்கிறோம். நோன்பு வச்சுக்கிட்டு பல் துலக்கலாமா? அதுல என்ன பதில்? ஷாஃபி மதுபு படி லொமர் வரைக்கும் பல் துலக்கலாமா, அதுக்கு மேல துலக்க கூடாது, பேச்சு காலி ஆயிடுச்சு. அனைத்து மதுரை படி நோன்பு திறக்கிற வரைக்கும் பல் துலக்கலாம். இது எது சுன்னத், எது பிதாத்?
அமல்களின் சிறப்பு என்று சொல்லி தமிழ் ஜமாக்காரங்க வச்சு படிக்கிறாங்களே வேத புத்தகம் போன்று, அதுல இருக்கு ரமலானின் சிறப்புங்கிற ஒரு பாடத்துல இருக்கிறது. ஷாபியாக்களின் வழிமுறைப்படி லொஹர் வரைக்கும் பல் துலக்குவது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, லொஹருக்கு பிறகு கூடாது. ஹனபி மதுகப்படி நோம்பு திறக்கிற வரைக்கும் பல் துலக்கலாம். அதுக்கு என்ன ஹனபி மதுகப்ப காரணம் சொல்றாங்க, ஷாபி மதுகப்பு என்ன காரணம் சொல்றாங்க, ஏன் துலக்க கூடாதுன்னா நோம்பாடியுடைய வாய் வாழை அல்லாவுடத்துல கஸ்தூரி விட சிறந்ததா இருக்குது இல்லையா, நம்ம பல் தெரியுதுன்னா அந்த வாடை போயிடும், நமக்கு அந்த நன்மை கிடைக்காது. ஹனபி மதுகப்புல வாய் வாழை என்பது வாயிலிருந்து வரக்கூடிய வாழை அல்ல, உடல் காலியான இருக்கிறது இல்லையா அங்கிருந்து வரக்கூடிய வாடை. நீ என்னதான் பதில் செய்தாலும் அந்த வாடை வந்துகிட்டு இருக்கும். அதனால மகளிர் பகுதி பேசிக்கிட்டு இப்படி ஒரு கட்டம். நறுமண பொருட்களை பயன்படுத்தலாமா, நோம்பு வச்சுக்கிட்டு அக்கர் போட்டா நோம்பு போயிடும், நோம்பு வச்சுக்கிட்டு முடி வெட்டினா போயிடும், நகம் வெட்டினா. அன்பிற்குரியவர்களே, எந்த மூன்று சாதனங்கள் நோன்பை முறிக்கும் என்று குரானும் ஹதீஸும் சொல்லிவிட்டனவோ அந்த மூன்றை தவிர வேறு எந்த காரணங்களாலும் நோன்பு முடியாது. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் எது சுன்னத் எது பிதத்துங்கிற ஒரு முடிவும் நாம் ஒன்ற முடியும். சொன்னதுல நூறாணி ஆயிலா அது போன்ற புத்தகங்கள், இன்னும் பெண்களுக்கான தீனியால் ஆரம்ப மதரசா மத்த மதரசால பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி தருவதற்காக மதுகபுவாதிகள் போன்றதை புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க. என்னெல்லாம் நோன்பு முடிக்கக்கூடிய காரியங்கள்னு கவுண்ட் பண்ணுங்க. ஒரு மனிதரை யாராவது கட்டாயப்படுத்தி அவருடைய வாயில் ஏதாவது உணவுப் பொருட்களை திணித்தால் அவருக்கு நோன்பு போய்விடும். நம்ம கட்டுப்பாட்டுல உள்ள விஷயமா, என்ன ஒருத்தர் நோன்பாடியா இருக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு கையையும் ரெண்டு பேரும் குடிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தர் வாயில உணவு வச்சு பிணிக்கிறாரு, சிரமப்பட்டு எப்படியாவது விழுங்காம இருக்கணும்னு முயற்சி பண்றேன், அதுக்கு மேல தண்ணீரை கொண்டு ஊத்துறாரு, பூனை வச்சு குத்துறாரு, அதையும் கடந்து உள்ள உணவு போயிருச்சு, அதனால என்ன நோய் முடியுமா, நான் அதுக்கு பொறுப்பாடியா. எவ்வளவு அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் நோன்பாடியாக இருக்கும் நிலையில் மறதியாக சாப்பிட்டால் மறதியாக பருகினால் உங்களுடைய நோன்பை நீங்கள் உணருங்கள், ஏனென்றால் அல்லாவே உங்களை பருக செய்தான், அல்லாவே உங்களை உண்ண செய்தான். பிரச்சனை இல்லைன்னு சொன்ன பிறகு இது ஒரு காரணம். நானாக விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்டதா, அல்லா ஒருத்தர் வந்துட்டு ஒரு கட்டியோ துப்பாக்கியோ வச்சு கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு மரியாதையா ரெண்டு அல்லா சொல்லு இல்லைன்னா உங்களை சுட்டுருவேங்கிறாரு, அந்த மன்னர் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. உள்ளத்தால் எந்த விதமான பிசகலும் இல்லாமல் உதட்டால் சொல்லுவது அல்லாஹ்வுடைய பார்வையில குற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். யாரோ என்னை நிர்பந்திப்பாங்களா, அதனால எனக்கு நோன்பு போயிடுமா, ஒண்ணு. ரெண்டாவது காரணம் சொல்றாங்க, நோன்பாளியாக இருக்கும் நிலையில் வாய் கொப்பளிக்கும் பொழுது தெரியாமல் தொண்டைக்குள் தண்ணீர் போய்விட்டால் நோன்பு, தெரியாமல் அந்த சட்ட வார்த்தை அவளை போடுறாங்க. இரண்டாவது அத்தியாயம் 286 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா. இதே கருத்துள்ள வசனங்கள் குர்ஆனில் 6 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டேங்கிறான். வாய்ப்பளிக்கும் பொழுது தெரியாமல் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி தண்ணீருக்குள்ள போய் அதனால நோம்பு முடியுமா, மது கட்டப்படி முடியுமா, இது சுன்னத்தா பிதழக்கா. அடுத்து பாருங்க, வாய் நிரம்ப வாந்தி எடுத்துவிட்டால் நோன்பு முடியும். நாலாவது காரணம், கொஞ்சமா வாந்தி வருது தொண்ட வரைக்கும் வந்துருச்சு, ஒருத்தர் அதை வெளியே கட்டாம மறுபடியும் வெளியிட்டார், அதனால நோன்பு முடியும். அடுத்து கொண்டை கடலை அளவு, கொண்டை கடலை மூக்கடலை, அது அளவுக்கு ஒருவருக்கு பள்ளியில் ஏதாவது உணவு பொருள் சிக்கி அதை அப்படியே நாக்காலையா அவர் தள்ளி முழுகிட்டார்னா நோன்பு முடியுமா. கொண்ட கடல் அளவுக்கு யார் பல்லியாக உணவு குடிக்குமா, பல்லா என்னங்க கால்வாயா. அதுக்கடுத்து என்ன, கொண்ட கடலையை விட கொஞ்சம் சிறுசான அதுலேயே போடுறான், கொண்ட கடலையை விட சற்று அளவு குறைந்த ஒரு பொருள் ஒருவருடைய பல்லியை சிக்கி அதை அவர் வெளியே எடுத்து பார்த்து மறுபடியும் விழுங்கி விட்டால் உணவு அப்படி ஒன்று செய்வானா. அடுத்து வாயால் ஒரு பொருளை உண்ணாமல் மூக்கால் உறிந்து அந்த பொருள் அவருடைய வயிற்று தள்ளி விட்டால் மூக்கில் உறிஞ்சி அவனை சாப்பிடுவான். எழுந்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நோயாளியாக இருக்கும் நிலையில் இன்ஹேலர் போன்ற பொருட்களை அவர் பயன்படுத்தினாலோ அல்லது கப் இந்த சுவாச பிரச்சனை உள்ளவங்க கப் பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணாலும் நோம்பு முறிஞ்சிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இரண்டாவது அத்தியாயம் 184 வசனம், இரண்டாவது அத்தியாயம் 185 வசனம், நீங்கள் நோயாளியாகவோ பயணியாகவோ இருந்தால் உங்கள் நோன்பை விட்டுட்டு பிறகு அதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள்.
நோயாளியா இருக்கிறேன், நான் வைத்தியம் செஞ்சாதான் என்னால ஆரோக்கியமா இருக்க முடியும். காலையில 10 மணிக்கு ஒரு முறை அந்த இன்ஹேலரை பயன்படுத்தணும், 1 மணிக்கு ஒரு முறை மாத்திரை போடணும். நல்லா சலுகை கொடுக்கறான், நீ நோம்ப விட்டுரு, நீ ஆரோக்கியமான பிறகு எத்தனை நோம்ப விட்டேங்கிறத கணக்கு பார்த்து தலா செஞ்சு இருக்கிறான். அல்லாஹ் உள்ள சட்டம் இப்படி, இவங்க நோம்பு வச்சு அதுக்கப்புறம் இன்ஹேலரை உறிஞ்சி நோம்ப விட்டுறது, அதனால நோம்பு முடிஞ்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா ரசூல் மார்க்க சட்டம் இப்படி ரசூல்ல சொல்லி இருப்பாங்களா பாருங்க, குளுக்கோஸ் ஏற்றினாலோ ரத்தம் ஏற்றினாலோ அல்லது ஊசி போட்டுக்கொண்டாலோ நோம்பு முடிஞ்சிடும். முதல் சொன்ன அதே விஷயம் தான், ஊசி போடுற அளவுக்கு, ரத்தம் ஏற்ற அளவுக்கு, குளுக்கோஸ் போடுற அளவுக்கு ஒருத்தர் நோயாளியா இருந்தா அவர் நோம்பே வச்சு தேவையில்லை, எத்தனை நோம்ப விடுறாருன்னு கணக்கு பண்ணி பிறகு வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் நோம்பு முடிக்கிற சட்டம், சின்ன சிலதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, அந்த சபையில சொல்ல முடியாத அருவமான விஷயங்கள், அதை விட்டுருவோம். இப்ப சொன்ன சட்டங்கள்ல நோன்பை முடிப்பதற்கு எது காரணம் என்று குரானும் ஹதீஸும் சொன்னதோ அந்த காரணம் ஏதாவது வந்ததா? அப்ப மதுகபு கணக்குப்படி அந்த 3 காரணங்களால் நோன்பு முடியாது. நாம சொல்லலைங்க, எழுதி வச்சிருக்கோம். வாய்ப்பு யாராவது வேணும்னா ஜெராக்ஸ் எடுத்து தரலாம், சொல்லலாம். அந்த புத்தகம் நம்மள்கிட்ட இங்க இரவு தான் வாங்கணும், வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலாம். எந்த காரணங்கள் நோன்பை முடிக்கும் என்று குரானும் ஹதீஸும் சொல்லுகின்றனவோ அந்த காரணங்களை தவிர்த்து அதற்கு நேர் மாற்றமாக, அடுத்து என்னமா, ரத்தம் கொஞ்சமா வந்தா பரவாயில்லையா, வழிந்து ஓடினால் நோன்பு முடிஞ்சிடும். காரணம் யுத்தத்துக்கு குறிப்பு வரணும், வழிந்து ஓடணும், அப்படியே முடிஞ்சிடும், இதற்கே முடிஞ்சிடும். அன்புக்குரியவர்களே, இன்னும் சில அறிவறுப்பான அதிமுறையான காரணங்கள் இல்லை, அதுதான் எதுவுமே இல்லை. நோயாளிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டா சுருக்கமா புரிஞ்சிடலாம், மாத்திரை கம்மி மருந்து போடணும், மாத்திரை போட ஏதோ ஒண்ணு, அவர் நோயா பேஷண்ட்ங்கிற தரத்துக்கு வந்து விட்டாலே அவருடைய நிலைக்கு அல்லா சலுகை வழங்கி விட்டான். அப்ப அல்லா அல்லா சொல்றதெல்லாம் சரியில்லைங்க, அல்லா வந்து சிக்னா என்னன்னு தெரியல, இவங்க தான் ரொம்ப சிக்டா இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தை கேலி பொருளாக ஆக்கிவிட்டார். இன்னும் எட்டில் கூட விழுங்க கூடாது, எல்லா மக்களுக்கு மத்தியிலும் பரவிவிட்ட ஒரு நோய், வாயிலாம் நோம்பு வைப்பாங்க, எப்படி தெரியுமா, எட்டில் கூட விழுங்க மாட்டாங்க. எட்டில ஸ்டோர் பண்ணி தாசம் தீர்ற அளவுக்கு சேர்த்து வச்சு விழுங்கக்கூடிய வேலை யாராவது செய்வாங்களாங்க, நார்மலா நம்ம இருந்துகிட்டு போயிருவோம். எச்சில் பத்தியெல்லாம் அந்த சப்ஜெக்டே குரான்லயே ஹதீஸ்லயே இல்ல, சாதாரணம் எப்படி இருப்போமோ அப்படி இருந்து போக போறோம். யாராவது சுரக்கிற எச்சில் எல்லாம் அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சு இந்த தாகம் தீர்ற அளவுக்கு இப்படிலாம் லாஜிக் இருக்கா ஏதாவது? நான் வறண்டு போயிடும் நோம்பாளியாக இருக்கும்போது, எங்கிருந்து ஸ்டோர் பண்ற அளவுக்கு எச்சில் சுரக்க போகுது? அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மார்க்கத்தை தெரியாத சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர்களுக்கு இந்த சத்தியங்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் மீது வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறத புரிந்து இதையெல்லாம் தெளிவாக அவர்களுக்கு விளக்கி அவர்களும் சொர்க்கத்திற்குரியவர்களாக, நாமும் அவர்களும் சேர்ந்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக ஆகணுங்கிறதுக்காகத்தான் இந்த துணுக்குகள் எல்லாம் இந்த நேரத்தில் குரான் ஹதீஸ் ஆதாரங்களோடு சொல்லப்படுகின்றன. விளங்கி அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும்